ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. ஸோ அப்பன் முருகனுக்கு உகந்த நாள். நல்லபடியாக இன்றைக்கி காலையில் தொடங்குச்சு. என்னோடய மார்னிங் வந்து 3:50 வந்து தொடங்கிடுச்சு. இன்றைக்கி டே சூப்பராக பாசிட்டிவாக தொடங்குச்சு. என்ன தெரில, எந்திரிக்கும் போதே பயங்கர உற்சாகமாக ரொம்ப ஹாப்பியாக தான் தொடங்குச்சு. அதே மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்துச்சு, வாங்க என் கூட பார்க்கலாம். நேற்றும் நான் வேல் அபிஷேகம் பண்ணியிருந்தேன்ல, தெரியல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறையா. ஸோ இன்றைக்குமே எனக்கு வேல் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் நேற்று மாதிரியே எப்பயும் போல் ஃபஸ்ட்டு தண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் பண்ணேன். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். நம்மளால் கோயிலில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, நம்ம வீட்டில் என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நீரும் அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம். முருகனுக்கு உகந்ததே விபூதி தான். தலை நிறைய நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐயன் முருகனுக்கு உகந்த விபூதி அபிஷேகம் நல்ல மனம் குளிர மூணும் பண்ணியாச்சு. திரும்ப நல்லபடியாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி வேலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன குங்குமலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கொஞ்சமாக பச்சரிசி தூவி அது மேலே வேல் வச்சு அதுக்கு எப்பயும் போல் பூ வந்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். உங்களால் 108 தடவை பண்ண முடியும் அப்படின்னா 108 தடவை பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே ஐயன் முருகன் ஏற்றுக்குவாங்க. இல்லை கந்தசஷ்டி கவசம் தெரியும் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கலாம். நல்லபடியாக வேல் அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கு கற்பூர தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு முடித்ததுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சு முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் வழக்கம் போல் வேல் எல்லாமே அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு மேலே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் எப்போ வேலை எல்லாமே அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே வச்சுருவேன். ஏன்னா கீழே வச்சு அபிஷேகம் எனக்கு செல்ஃபு தானே. ஸோ மேலே வச்சு பண்ண முடியாது. அபிஷேகம் நல்லபடியாக கீழே வச்சு பண்ணிவிட்டு மேலேயும் எல்லா சாமிக்கும் வந்து கற்பூரமும் சாம்பிராணியும் தீபாராதனை காமிச்சிட்ருந்தேன். காமிச்சு முடிச்சுட்டு நான் வழக்கம் போல் நின்று நான் எனக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ எனக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கள் என்ன ஒரு அற்புதம்னு. சாமி பூ விழுந்துருச்சா முருகன்கிட்டேருந்து. ஏதோ நான் ஒன்று மனசார நினச்சி வேண்டிகிட்டு இருந்தேன் எனக்கு அது நல்லபடியாக நடந்து முடியணும்னு. அது முருகனே வந்து ஆசீர்வதித்த மாதிரி அந்த பூ வந்து விழுந்துருச்சு. அது எதேச்சியாக நடந்துச்சோ, நான் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இது. நிறைய பேருக்கு அது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து அது பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தானே தீதும் நன்றும் பிறத்தர வரா. ஸோ நான் நல்லதாகவே எடுத்துக்கிறேன், எனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப என்னன்னு தெரில, காலைல எந்திரிக்கும் போதே புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சு, சாமியும் எனக்கு அருள் கொடுத்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு டே ஃபுல்லாகவே. அதனால தான் நான் பேசும்போது கூட வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரொம்ப 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 ஹாப்பியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.